வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். உத்தராகண்ட் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய மாநில அரசுகள் நிவாரண உதவி அறிவிப்பு. மேற்கு வங்க மாநிலம் ஹால்தியாவில் 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்த நிதியாண்டிற்கான விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்திற்கு 16,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த நிதியாண்டை விட 305 கோடி ரூபாய் அதிகரிப்பு. சுகாதாரம், உள்கட்டமைப்பு, நவீனமயமாக்கல், விவசாயம் உள்ளிட்ட துறைகளுக்கு பட்ஜெட்டில் அதிக முக்கியத்துவம். மத்திய இணையமைச்சர் வி கே சிங். தமிழகத்தில் 10 மாதங்களுக்கு பிறகு கல்லூரிகள் மற்றும் 9-11 வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு வகுப்புகள் இன்று தொடக்கம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் பிரிவில் வீனஸ் வில்லியம்ஸ் ஒசாகா முதல் சுற்றில் வெற்றி. விரிவான செய்திகள். உத்தராகண்ட் மாநிலத்தில் நேற்று பனிச்சரிவால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படை, இந்திய விமானப்படை, கடற்படை, இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட அனைத்து குழுக்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் நேற்று பனிச்சரிவால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இச்சம்பவத்தில் தபோவன் அணை முழுவதும் சேதமடைந்து விட்டதாக மீட்புப் பணியில் ஈடுபட்டு வரும் இந்திய விமானப்படையின் குழுவினர் தெரிவித்துள்ளனர். அந்த அணை அருகே கட்டப்பட்டிருந்த இரண்டு பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக கூறியுள்ளனர். இந்திய விமானப்படையைச் சேர்ந்த இரண்டு விமானங்கள் தேசிய பேரிடர் மீட்புப் படையினருடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. அத்துடன் மேலும் ஒரு விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் மீட்பு பணிக்காக ஜோஷிமத் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு இரண்டு விமானங்கள் டேராடூன் சென்றடைந்துள்ளன. இதற்கிடையே சுரங்கப் பகுதியில் வெள்ளத்தால் சிக்கியிருந்த 12 பேரை இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் மீட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உயிரிழந்த 9 பேரின் உடல்களையும் அவர்கள் கைப்பற்றியுள்ளனர். மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக கடற்படையைச் சேர்ந்த 7 நீர்மூழ்கி வீரர்களை கொண்ட குழு அங்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உத்தராகண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாகிரதி ஆற்றுக்கு தண்ணீர் வரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். அலக்நந்தா ஆற்றுக்கு தண்ணீர் வருவதை தடுக்க ஸ்ரீநகர் அணை மற்றும் ரிஷிகேஷ் அணைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது என்று தெரிவித்த அவர் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். இந்த வெள்ளப்பெருக்கால் ஜோஷிமத் ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்து விட்டது என்று சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்று திரிவேந்திர சிங் ராவத் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4,00,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் அறிவித்துள்ளார். குறைந்தது 125 பேர் காணாமல் போயிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறைந்தது 180 ஆடுகள் இந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். கரையோர பகுதிகளில் தற்போது அபாய அளவிற்கு கீழே தண்ணீர் சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் கங்கை ஆற்றின் கரையருகே எவரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் பத்திரமான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அலக்நந்தா ஆற்றின் கரையோரத்தில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் மாநில வெள்ளப்பெருக்கு சம்பவம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் மற்றும் உயரதிகாரிகளிடம் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து பிரதமர் மாநில அரசிடம் கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உத்தராகண்ட் சம்பவத்திற்கு பிந்தைய சூழ்நிலையை தாம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்திற்கு நாடே உறுதுணையுடன் இருப்பதாகவும் அனைவரது பாதுகாப்புக்காகவும் தேசமே பிரார்த்திப்பதாகவும் செய்து வருவதாகவும் கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினரின் மீட்புப் பணிகள் குறித்து உயரதிகாரிகளிடம் தாம் கேட்டறிந்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். இதேபோல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உத்தராகண்ட் வெள்ளப்பெருக்கு சூழ்நிலை குறித்து அம்மாநில முதலமைச்சர், இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை தலைமை இயக்குநர், தேசிய மீட்பு படையினர் தலைமை இயக்குநர் ஆகியோரிடம் விசாரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை அளிப்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 3 குழுக்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா உத்தராகண்ட் மாநில தலைமைச் செயலாளருடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். அங்குள்ள நிலவரம் தொடர்பாகவும் மீட்பு பணிகள் குறித்தும் உயரதிகாரிகளுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் உத்தராகண்ட் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியாவுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன், இந்தியாவுக்கான ஜப்பான் தூதர் சட்டோஷி சுசுகி ஆகியோரும் உத்தராகண்ட் வெள்ள சம்பவம் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். நாட்டில் 600க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த மருத்துவ சோதனை கூடங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இவற்றினால் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும், அடிப்படை மருத்துவ பரிசோதனைகளுக்காக அவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்வது தவிர்க்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் சோனித்பூர் மாவட்டத்தில் தேக்கியாஜுலு என்ற இடத்தில் அம்மாநிலத்திற்கான நெடுஞ்சாலை மற்றும் பெரிய மாவட்ட சாலைகள் திட்டமான அசாம் மாலா திட்டத்தை தொடங்கி வைத்தும் 2 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பிரதமர் உரையாற்றினார். நாட்டில் நடைபெற்று வரும் கொரோனா தடுப்பு மருந்து திட்டத்தை உலகமே வியந்து பாராட்டுவதாக அவர் கூறினார். அசாம் மாநிலத்தில் போடோ ஒப்பந்தம், போடோ பிராந்திய கவுன்சில் தேர்தல் ஆகியவற்றை அடுத்து நம்பிக்கை மற்றும் மேம்பாடு அடிப்படையிலான புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் அசாமில் மேலும் 6 மருத்துவக் கல்லூரி பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இவற்றினால் அம்மாநிலத்தில் 1,600 புதிய MBBS இடங்கள் உருவாக்கப்படும் என்றார். குவஹாத்தியில் அமையவுள்ள எய்ம்ஸ் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அசாமில் சுமார் 1,00,000 ஏழை மக்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். 1,100 கோடி ரூபாய் செலவில் பிஸ்வநாத், சரைதியோ என்ற இடங்களில் அமையவுள்ள 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். மேற்கு வங்க மாநிலம் ஹால்தியாவில் சுமார் 4,700 கோடி ரூபாய் மதிப்பில் எண்ணெய், எரிவாயு, சாலை உள்ளிட்ட 4 துறைகளில் முடிக்கப்பட்டுள்ள திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்திய எண்ணெய் கழக நிறுவனத்தின் சுத்திகரிப்பு ஆலையை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய அவர், இத்திட்டங்கள் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள அனைவருக்கும் பயனளிக்கும் என்றும், தூய எரிசக்தி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் LPG முனையத்தை அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேற்கு வங்க மாநிலம் உள்ளிட்ட நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களின் திரவ எரிவாயுவான LPG தேவையை கருத்தில் கொண்டு ஆண்டுக்கு 10 லட்சம் மெட்ரிக் டன் திறனுடன் கூடிய LPG இறக்குமதி முனையமாக இது அமைந்துள்ளது. சுமார் 1,100 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வீடுகளுக்கும் தூய்மையான LPG வழங்கும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி ஆற்றல் மிகு கங்கை திட்டத்தின் ஒரு பகுதியாக தோபி துர்காபூர் இடையே 348 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டுள்ள இயற்கை எரிவாயு குழாய் பிரிவையும் பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். சுமார் 2,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜார்க்கண்ட் மாநில நிறுவனம் புனரமைத்துள்ள உர தொழிற்சாலையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். மேலும் ராணிச்சக் என்ற இடத்தில் 190 கோடி ரூபாய் செலவில் தேசிய நெடுஞ்சாலை 41 ஏற்படுத்தப்பட்டுள்ள 4 வழி சாலையுடன் கூடிய மேம்பாலத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். இதன் மூலம் கோலாஹட், ஹால்தியா இடையே போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அரசு கூறியுள்ளது. நாட்டிற்கு வரி செலுத்துவோரின் ஒவ்வொரு ரூபாயும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நேற்று மும்பையில் பட்ஜெட் குறித்து தொழிலதிபர்களிடையே பேசிய அவர், வரி செலுத்துவோரை அரசு முழுமையாக நம்புகிறது என்று கூறினார். இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு சூழல் காரணமாக மக்கள் அதிக இன்னல்களை சந்தித்த சூழலில் சாதாரண மக்களுக்கு சுமை அதிகரிக்காத வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பொருளாதாரத்தில் சிக்கலான சூழ்நிலைகள் இருந்தாலும் நாடு நிச்சயம் இதிலிருந்து மீண்டு வரும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் சிக்கலான நடைமுறைகள் இருந்ததால் தொழில்துறையினர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டதாகவும், தற்போது அனைத்து நடைமுறைகளும் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார்.
கொரோனா தடுப்பூசி மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் நேற்று தொடங்கி வைத்தார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அமெரிக்கா, ஐரோப்பா, லத்தீன் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட பாதிப்பை காட்டிலும் நமது நாட்டில் கொரோனா பாதிப்புகளை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதன் மூலம் தகவல் தொடர்பில் புதிய கட்டத்திற்குள் நாம் நுழைந்திருப்பதாக அமைச்சர் கூறினார். கொரோனா பாதிப்பை தடுக்க தேவையான சரியான நடவடிக்கைகளை மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் எடுத்துச் செல்லும் நோக்குடன் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், இந்த பிரச்சாரத்தின் கீழ் நடமாடும் கண்காட்சி ஊர்திகள் இடம்பெறும் என்று தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி பற்றி தவறாக பரப்பப்படும் கருத்துக்களை தடுப்பதும் சுயசார்பு இந்தியா இயக்கம் குறித்த அரசின் நடவடிக்கைகளை மக்களுக்கு எடுத்துரைப்பதும் இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளும் பயன்பெறும் வகையில் மக்களுக்கு பயனுள்ள வகையிலான பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் வி கே சிங் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பாதிப்பு சூழலில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். 6 முக்கிய கட்டங்களாக பிரித்து தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் சுகாதாரம், உள்கட்டமைப்பு, நவீனமயமாக்கல், விவசாயம் உள்ளிட்ட துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். ஏற்கனவே இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 8 கோடி பேருக்கு இணைப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 கோடி பேருக்கு இணைப்புகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அது தொடர்பாக பல்வேறு சலுகைகளும் நலத்திட்டங்களும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். The direction of the budget, I said, is very clear. The direction is revival of economy. Give money to those sectors where it will help in the country's economy coming up. You are aware that our share market has been going up. FDI, more and more FDI is coming in. Now, how does this ultimately result in revival of our economy? பொருளாதார துறையில் உலக அளவில் இந்தியா சிறப்பிடம் பெற்றுள்ளது என்றும் அது மேலும் உன்னத நிலை அடைய வரிகள் ஏதுமில்லாத வளர்ச்சிக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரியை புறக்கணிக்கவில்லை என்றும் அனைத்து மாநிலங்களின் வளர்ச்சியை எண்ணத்தில் கொண்டுதான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். புதுச்சேரிக்கு தேவையான தகவல் தொழில்நுட்ப தொழிற்சாலை, ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன என்று கூறினார். புதுச்சேரியில் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பிஜேபி கூட்டணி அரசு அமையும் என்றும் அது மாநில வளர்ச்சிக்கான அரசாக இருக்கும் என்றும் அமைச்சர் மெக்வால் குறிப்பிட்டார். ஊரகப் பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலன் சார்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இந்த பட்ஜெட் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தும் என்று தெரிவித்தார். கொரோனா தொற்று பாதிப்புக்கிடையே இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். அத்துடன் சுகாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டின் சுகாதாரத்துறையின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் குறிப்பிட்டார். அடுத்த நிதியாண்டுக்கான விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் 16,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பயிர் காப்பீட்டுத் திட்டத்திற்கு கடந்த நிதியாண்டை காட்டிலும் அடுத்த நிதியாண்டுக்கு 305 கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அறுவடைக்கு முன்னதாகவும் பிடரும் ஏற்படும் சேதத்திற்கு இழப்பீடு வழங்கும் வகையில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள சிறிய விவசாயிகள் பெருமளவில் பயனடைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் இத்திட்டத்திற்காக சுமார் 5,50,00,000 மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் வேளாண் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 10 மாதங்களாக திறக்கப்படாமல் இருந்த கல்வி நிலையங்கள் படிப்படியாக திறக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கல்லூரிகள் மற்றும் 9, 11 வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று முதல் தொடங்கப்படுகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
கொரோனா கட்டுப்பாடுகளுடன் இன்றைய வகுப்புகள் தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 10 மற்றும் 12 வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கப்பட்டது. மற்ற வகுப்புகளை தொடங்குவது குறித்து ஆலோசித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் விவசாயம் மற்றும் தொழில் நிறுவனங்களில் தேவைகளுக்காக உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக விளைநிலங்களை கையகப்படுத்தும் போது விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டு வருவதாகவும் மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பாதுகாப்பு சங்க உறுப்பினர்களுடன் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிகள் தொடர்பான பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். தமிழக அரசு கடைக்கோடி மக்களின் தேவைகளையும் கண்டறிந்து பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் ஊராட்சியில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர் தருமபுரி மாவட்டத்தில் பொதுமக்களின் தேவைக்காக பல்வேறு பகுதிகளில் சமுதாய கூடங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் எஸ் பி கார்த்திகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார். பவானி குருப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சி, ஆண்டிக்குளம் ஊராட்சி பகுதிகளில் சாலை மேம்பாடு, வடிகால் வசதி, பள்ளிக்கூட சுற்றுச்சூழல் ஆகிய திட்டப்பணிகள் 56 லட்சம் ரூபாயில் நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்த பின் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளையும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அழகர் அணை திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் பட்டம்புதூரில் நேற்று நடைபெற்ற பரப்புரையில் கலந்து கொண்டு பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை அவர் பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுக பட்டாசு தொழிலாளர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் கொரோனா காலத்தில் திமுக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு சிறப்பாக பணியாற்றியதாகவும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக உள்ளது என்று மாநில பிஜேபி பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை பிஜேபி மேற்கு மாவட்ட மகளிரணி சார்பாக பெரம்பூரில் நடைபெற்ற பிரதமரின் திட்டங்களின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை அறிவித்து நிதியுதவி அளித்து வருவதாக கூறினார். சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். மூன்று மாதங்களில் பணம் டபுள். ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா. என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே, நாளைக்கு இங்க இருக்காது. நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா? இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதான். ஆர்பிஐ சொல்லுது உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க. ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்து தான். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் வீதம் 97.19% அதிகரித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கையால் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் வீதம் 1.43% குறைந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் கணிசமாக குறைந்து வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தொடர்ந்து தொற்றின் வேகம் குறைந்து வருகிறது. நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 11,805 பேருக்கு தொற்றுக்கு பின்னர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 97.19% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 78 பேர் தொற்று காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 154,996 ஆக அதிகரித்துள்ளது.
தமிழகத்தில் கொரோனா பாதிப்பிலிருந்து நேற்று 498 பேர் குணமடைந்துள்ளனர். இந்த தொற்று பாதிப்பு புதிதாக 471 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக கடந்த 4ஆம் தேதி பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 500க்கும் கீழ் குறைந்தது. இந்நிலையில் தொடர்ந்து 4ஆவது நாளாக நேற்றும் 500க்கும் குறைவானவர்களுக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 841,797 ஆக அதிகரித்துள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. அவர்களில் 825,025 பேர் குணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12,383 ஆக அதிகரித்துள்ளது. தற்போது 4,389 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையில் 151 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,66,72,809 ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 23,26,755 ஆக அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,83,63,412 பேர் குணமடைந்துள்ளனர். அதிக பயனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசியை வழங்கிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை பெற்றுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் தடுப்பூசி வழங்கியதில் முதல் 2 இடங்களில் உள்ளது. 12 மாநிலங்களில் தலா 2,00,000 அதிகமான சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 58,03,617 முன்கள சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 28,059 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 12 மாநிலங்களில் 85% சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 166,408 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தேர்தல் நடத்தக்கோரி அடுத்த மாதம் எதிர்க்கட்சிகள் சார்பாக பிரம்மாண்ட பேரணி நடத்தப்படும் என்று பாகிஸ்தான் ஜனநாயக கட்சித் தலைவர் மௌலானா ஃபலுசர் அல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாகிஸ்தான் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட 11 கட்சிகள் இணைந்து இந்த பேரணியை நடத்த உள்ளதாகவும், இந்த பேரணி வெற்றி அடையாளத்திற்காக அல்லாமல் இம்ரான்கான் அரசை அப்புறப்படுத்துவதற்காக வலுவாக ஒருங்கிணைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அடுத்த மாதம் 26ஆம் தேதி இம்ரான்கான் தலைமையிலான அரசுக்கு எதிராக இந்த பேரணி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட மோதலில் 15 தாலிபான் தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். மத்திய உருஸ்கான் மாகாணத்தில் தாலிபான் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடங்களில் பாதுகாப்பு படையினர் தாக்குதலில் ஈடுபட்டனர். அப்போது இந்த தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கையின்போது ஏராளமான வெடிப்பொருட்களும் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 257 ரன் என்ற ஸ்கோருடன் இந்திய அணி 4ஆம் நாளான இன்று தமது 1வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடவுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வாஷிங்டன் சுந்தர் 33 ரன்னுடனும் அஸ்வின் 8 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். ரிஷப் பந்த் 91 ரன்னுக்கும் புஜாரா 73 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். முன்னதாக இங்கிலாந்து அணி தமது முதல் இன்னிங்ஸில் 578 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக இங்கிலாந்து கேப்டன் ஜோ ரூட் 218 ரன் எடுத்தார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ், ஜப்பான் வீராங்கனை ஒசாகா ஆகியோர் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் வீனஸ் வில்லியம்ஸ் 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் பெல்ஜியம் வீராங்கனை பிலிப்கென்ஸை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ஒசாகா 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் அனஸ்டாசியாவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கனடாவின் ரொனோனிக், அமெரிக்காவின் ஒபெல்கா ஆகியோர் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். லடாக் யூனியன் பிரதேசத்தின் கார்கிலில் நடைபெற்ற சிஇசி கோப்பை ஐஸ் ஹாக்கி போட்டியில் ஆடவர் பிரிவில் டிராஸ்ரட் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. 13வது சிஇசி கோப்பைக்கான ஐஸ் ஹாக்கி போட்டி கார்கிலில் நடைபெற்றது.
இதில் 32 ஆடவர் அணிகளும் 5 மகளிர் அணிகளும் பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் ராஸ்ரெட் அணி வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவில் முதன்முறையாக நடைபெற்ற போட்டியில் ஷாகர் சிக்தான் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் அடுத்த 4 தினங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உட்பட தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை காணலாம். பிரான்சின் கொரோனா பெருந்தொற்றின் தாக்கத்தால் கலை கலாச்சார நிகழ்வுக்கான இடங்கள் அனைத்தும் பல மாதங்களாக மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 106 வயதான பியானோ கலைஞர் காலெட் மேஸ் தனது 6வது இசை ஆல்பத்தை ஏப்ரலில் வெளியிடுவதற்காக பணிகளில் ஈடுபட்டுள்ளார். மாணவர்கள் உருவாக்கிய 100 செயற்கைக்கோள்களுடன் வானில் பறந்த ராட்சத பலூன்கள். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்து வாழ்த்து தினத்தந்தி. கொரோனா தொற்று காரணமாக 10 மாதங்களுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேரடி விசாரணை தொடக்கம். தினமணி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் யானைகள் புத்துணவு முகாம் இன்று தொடக்கம். தினமலரில் படத்துடன் செய்தி. இந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே இமயமலை பனிப்பாறைகள் 2 மடங்கு வேகமாக உருகுகிறது. தினகரன். அரசு பள்ளிகளுக்கான விளையாட்டு மானியத்திற்கு சுமார் 19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பள்ளி கல்வித்துறை தகவல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தராகண்ட் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய மாநில அரசுகள் நிவாரண உதவி அறிவிப்பு. மேற்குவங்க மாநிலம் ஹால்தியாவில் 4700 கோடி ரூபாய் மதிப்பிலான நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்த நிதியாண்டிற்கான விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்திற்கு 16000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த நிதியாண்டை விட 305 கோடி ரூபாய் அதிகரிப்பு. சுகாதாரம், உள்கட்டமைப்பு, நவீனமயமாக்கல், விவசாயம் உள்ளிட்ட துறைகளுக்கு பட்ஜெட்டில் அதிக முக்கியத்துவம். மத்திய நிதியமைச்சர் வி கே சிங். தமிழகத்தில் 10 மாதங்களுக்கு பிறகு கல்லூரிகள் மற்றும் 9, 11 வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு வகுப்புகள் இன்று தொடக்கம்.
ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் பிரிவில் வீனஸ் வில்லியம்ஸ் ஒசாகா முதல் சுற்றில் வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.